ஹலோ கைஸ் எல்லா பேர் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹாலிவுட்ல வர ஹாரர் மூவிஸ்க்கெல்லாம் நம்ம ஊர்ல தனி ரசிகர் பட்டாலுமே இருக்கு அவங்க கிட்ட போயிட்டு உங்க ஃபேவரட் ஹாரர் மூவி என்னன்னு கேட்டா முக்காசி பேர் எந்த படம் தான் சொல்லுவாங்க என்ன தி காஞ்சரி இந்த படத்தோட தேர்ட் பார்ட் தான் நீ ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு வீடியோல இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இந்த படம் தான் ரிலீஸ் ஆகலையே நீ எப்படி ரிவியூ பண்ற நீங்க என்ன கேட்கலாம் இந்த படம் வந்து நம்ம ஊர்ல தான் ரிலீஸ் ஆகல நம்ம ஊரை தவிர மற்ற ஊர்ல எல்லா ஊர்லயும் ரிலீஸ் வந்து இந்த படத்துக்கு என்ன ரிவ்யூ சொல்லிருக்காங்க பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த படத்துக்கு வந்து காமனா எல்லா பேரும் சொன்ன விஷயம் என்னன்னா இந்த படத்துக்கு பின்னடைவா எது இருந்துச்சுன்னா ஜேம்ஸ் வான் டைரக்ட் பண்ணது தான் இந்த படத்துக்கு கொஞ்சம் பின்னடைவா இருக்குன்னு சொல்றாங்க ஜேம்ஸ் வான் யாரு நீங்க கேட்கலாம் அவரை பத்தி நான் ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் அவர் தான் வந்து இந்த காஞ்சரிங் யூனிவர்ஸே உருவாக்கினார் இந்த காஞ்சரிங் தவிர ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் செவன் அக்கா போன்ற படத்தை வந்து இவர் டைரக்ட் பண்ணியிருந்தார் ஸோ அவர் டைரக்ட் பண்ணாதனால இந்த படத்தை வந்து மைக்கேல் சாவஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு இவர் யாருன்னா இவர் வந்து இந்த க்ரூஸ் ஆஃப் வீப்பிங் உமன் படத்தை வந்து டைரக்ட் பண்ணவர் என்னதான் அந்த படத்தை அவர் டைரக்ட் பண்ணலனாலும் இந்த படத்தோட கதை வந்து அவரதுனால இந்த ஜேம்ஸ் வான் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் ஆறுதலாக இந்த படத்தை போய் பார்க்கலாம் சரி ரொம்ப நேரமாக டேரக்ஷன் டீமை பற்றி பேசி நான் உங்களை வெறுப்பித்த விரும்பல சரி டேரக்டாக கேஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம் இந்த படத்தோட கேஸ்ட் வந்து தெரிஞ்ச விஷயம் மெயின் ரோடு வந்து எத்தனை காஞ்சிங் எடுத்தாலும் இவங்க தான் இருப்பாங்க அது யாருன்னா பேட்ரிக் வில்சனும் வீரா ஃபெமிங் தான் அவங்க யாருன்னா எட் அண்ட் லோரின் கேரக்டர் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ட்விஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க அது என்னென்னா இந்த படத்தில் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து பேஷண்ட்டு ஸோ அவங்க வந்து இதே பலவீனமானவங்க மாதிரி காமிச்சிருந்தாங்க ஸோ அதனால் இவங்க வந்து பயன்படுத்துகிற மாதிரி எந்த விஷயமும் இவங்களை வந்து தாக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதே மீறி வந்து ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்க அது என்னென்னா அது என்னென்னா ஒரு கொலை நடந்திருக்கும் அந்த கொலையை வந்து இவர் தான் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி போலீஸ் தரப்புலேருந்து சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க இந்த கொலை வந்து இவர் பண்ணலை இவருக்குள்ளே இருந்தால் ஒரு தீய சக்தி தான் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண பண்ண இவங்களுக்கு வர பிரச்சனைகள் இவங்க ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்னால இவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஷாக் வந்தாலும் அந்த ஷாக்கை எப்படி தாங்குறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணி வந்து இந்த கதையை நகர்த்திட்டு போனதுனால இந்த கதைக்கு கொஞ்சம் விறுவிறுப்பு கிடச்சிச்சுன்னு சொல்கிறாங்க இந்த படத்தில் வந்து ஆர்எஸ் சீன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா பழைய ஃபார்ம்லாவை பேஸ் பண்ணி போவாங்க புதுசாக யூஸ் பண்ணி நம்மளை வந்து புதுவிதமாக நம்மளை வந்து பயன்படுத்தி இருக்காங்க ஏன்னா காஞ்சிங் பார்த்தாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது எட் அண்ட் லோரின் இவங்க ரெண்டு பேரை பேஸ் பண்ணி தான் அந்த கதை போகிறதுனால இவங்க ரெண்டு பேரை பற்றி தான் ரிவியூஸ் எல்லா பேரும் பெருசாக சொன்னாங்க மற்ற பேரை பற்றி யாருமே எதுவும் பெருசாக சொல்லலை ஏன்னா அந்த படத்தை ஜேம்ஸ் வான் டைரக்ட் பண்ணலனாலும் படத்தோட ப்ரோஸ் ப்ரொடக்ஷன்ல அவர் தான் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால படத்தில் வந்து அங்கங்கே கொஞ்சம் அவரோட சாயல் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் படம் ஓவராலாக வந்து இந்த க்ரூசர் ஆஃப் வீப்பிங் உமன் ஸ்டைலில் தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஓவராலாக ரிவியூஸ் அந்த படத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படம் என்ன தான் ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அளவுக்கு இல்லைனாலும் ஓவராலாக காஞ்சினிங் ஃபேன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு தான் இந்த படம் இருக்குன்னு சொல்கிறாங்க இது போக ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்ககிட்ட சொல்லி ஆகணும் என்னதான் வந்து இந்த படம் இங்கே ரிலீஸ் ஆகலனாலும் இந்த படம் வந்து பிரைவசியில் வந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ பிரைவசியை சப்போர்ட் பண்ணாதீங்க நம்ம ஊரில் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதில் எந்த தப்பும் இல்லை பிரைவசியை சப்போர்ட் பண்ணி அங்கே இருக்கவங்களும் சினிமா ஆளுங்க தான் அவங்களும் கஷ்டப்பட்டு தான் படம் பண்ணுறாங்க ஸோ அங்கேயும் கொஞ்சம் ஆதரிப்போமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் காஞ்சிங் சீரிஸ் ஃபேனாக இருந்தால் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் டீடைல்ஸ் உங்களுக்கு டப்பு 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 நாங்கள் கொடுத்துக்கிட்டு